வணக்கம் அன்பார்ந்த கேப்டன் டிவி நேயர்களுக்கு அன்பார்ந்த காலை வணக்கம். 27 நட்சத்திரத்துக்குண்டான 12 ராசிக்குண்டான பலனை இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அஸ்வினி பரணி கிருத்திக 1 பாகம். எந்த முயற்சி எடுத்திருந்தாலும் வெற்றி பெறும். இன்றைக்கு பண வரவு நிறைய வரும். இடம் மாற்றம், ரெசிடென்ஸ் மாற்றம், தொழில் ஒரு மாறுதல், வெற்றிகரமான மாறுதல் உங்களுக்கு இன்றைய தினம் நடக்கும். நீங்கள் எந்த முயற்சி எடுத்திருந்தாலும் வெற்றி பெறும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகக் கடவுள். கிருத்திக 2, 3, 4 பாகவும் ரோகிணி மிருகசிருஷ்டன் 1, 2 பாகங்களும் விடாமுயற்சி. விடாமுயற்சியில் வெற்றி கொடி நாட்டுவீங்க. இன்றைக்கி நீங்கள் தொழில் சம்பந்தமான மாறுதல், படிப்பு சம்பந்தமான வெளிநாடு பயணம், தொழில் சம்பந்தமான வெளிநாடு பயணம், கம்பெனி, தொழிற்சாலைகள், பேங்கு, ஸ்டாப்புங்க, அரசு தொழிலில் இருக்கிறவங்க எந்த முயற்சி எடுத்திருந்தாலும் வெற்றி பெறும். உங்களுக்கு வீடு கட்டும் யோகம் உங்களுக்கு உண்டு. ரொம்ப நாளாக வாடகை வீட்டில் இருந்தவங்க வீடு, சொந்த வீடு கட்டி போகக்கூடிய அமைப்பு எல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக அமைஞ்சிருக்குது. வெற்றி நடை போடுவிய நீங்கள் இன்றைய தினம் மிக பிரமாதமாக இருக்குது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கிருஷ்ணன் வழிபாடு. மிருகசிருஷ்டன் 2, 3, 4 பாகவும் திருவாதிரை புனர்பூசம் 1, 2 பாகவும் நீங்கள் வந்துட்டு அஷ்டம சனியின் பிடியில் இருக்கிறீங்க. கடன் சுமை, தீராவேதி, தொழில் ரீதியான போட்டி, குடும்பத்தில் புருஷன் மனைவிக்குள்ள சச்சடைகள் எல்லாம் இருந்து வந்துட்டு இருக்குது. எதெடுத்திருந்தாலும் தோல்வி, எதெடுத்திருந்தாலும் தோல்வி. ஆனால் இன்றைய தினத்திலிருந்து நீங்கள் எந்த முயற்சி எடுத்திருந்தாலும் வெற்றி பெறும். உடல் ரீதியான பாதிப்பிலிருந்து விடுதலை படுறது, கடன் சுமையிலிருந்து விடுதலை படுறது, தொழில் ரீதியான போட்டியிலிருந்தெல்லாம் நீங்கள் எல்லாத்தையும் உடைச்சி காட்டுவீங்க. அரசியலில் தான் பெரும்பாலும் உள்ளவங்க இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் தடைகளெல்லாம் விலகி நன்மை நடக்கும். இன்றைக்கி நீங்கள் எந்த முயற்சி எடுத்திருந்தாலும் வெற்றி பெறும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சக்கரத்தாழ்வார். புனர்பூசம் 3, 4 பாகவும் பூசம் ஆயில்யம். நீங்கள் கண்டக சனியின் பிடியில் இருக்கிறீ, கண்டக சனியின் பிடியிலிருந்து பாடாக படித்து எடுத்துகிட்டு இருக்கிறீ. எந்த தொழில் எடுத்திருந்தாலும் நஷ்டம், தொழில் ரீதியான பாதிப்புகள் எல்லாம் தோல்வியில் போய் முடிஞ்சிருக்கு. இன்றைய தினத்திலிருந்து எந்த முயற்சி எடுத்திருந்தாலும் வெற்றி பெறும். இடம் மாற்றம், ரெசிடென்ஸ் மாற்றம், தொழில் சம்பந்தமான மாறுதல் நீங்கள் விரும்பியபடியே கிடைக்கும். அதில் மாற்றம் கிடையாது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் இன்றைக்கி வந்துட்டு ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றியை கொடுக்கும். மகம் பூரத்திரம் 1 பாகம் அஷ்டம குருவின் பிடியில் இருக்கிறீ. நீங்கள் அஷ்டம குருவின் பிடியிலிருந்து குடும்பத்தில் சகோதரர் வழியில் பாதிப்பு, பிள்ளைங்கள் வழியில் மனக்கலக்கம், உடல் ரீதியான பாதிப்புகள் எல்லாத்துலேயும் இருந்து கலக்கத்தில் இருக்கிறீ. இந்த கலக்கத்திலிருந்து விடுதலை பெறுறதுக்கு உங்கள் நண்பர் வழியில் உதவி கிடைக்கும், அண்ணன் தம்பி வழியில் வந்துட்டு உதவி கிடைக்கும், சொத்து பாகப்பிரிவு நடக்கும். எந்த முயற்சி எடுத்திருந்தாலும் வெற்றி பெறும். நீங்கள் இன்றைக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் காஞ்சி காமக்கோடி வழிபாடு மிகவும் பிரமாதத்தை காட்டும். உத்திரம் 2, 3 பாகவும் 4 பாகவும் அஸ்தம் சித்திரை 1, 2 பாகவும் நீங்கள் ராகு கேது பிடியில் இருக்கிறீ. குரு பார்வை நல்லா இருக்குது. பணம் எக்கச்சக்கமாக வந்து சேரும். கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். இடம் வாங்குறது, புது வீடு கட்டுறது, புது ரெசிடென்ஸ் மாறுறது இந்த தன்மை நடக்கும். வெளிநாடு பயணம் உண்டு. பிள்ளைங்களுக்கு மருத்துவ செலவு குறையும். அப்பா அம்மா வழியில் இருந்த மனக்கசப்புகள் மாறி உதவிக்கரம் நீட்டுவீங்க. நீங்கள் அவங்களுக்கு எந்த முயற்சி எடுத்திருந்தாலும் வெற்றி பெறும். நீங்கள் தொழிலில் இருந்த போட்டிகள் அறவே விலகிடுச்சு. பண நடமாட்டம் அதிகரிக்கும். புது வாகனம் வாங்குறது யோகம் உண்டு. காரு வாங்க யோகம் உண்டு. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருப்பதி வெங்கடாஜலபதி. சித்திரை கடைசி பாகவும் சோதி விசாகம் 3 பாகவும் ராகு கேது பிடியில் இருந்து ஜெம்மத்தில் கேது 7 ராகு பாடாப்படுத்தி எடுக்குது. உடல் ரீதியான பாதிப்புகள், கடன் சுமை, தொழிலில் போட்டி பந்தயம் எதெடுத்திருந்தாலும் தோல்வி. அந்த தன்மை இப்போ அறவே மாறிடுது. உங்களுக்கு 2 இடத்தில் 3 கிரகம் சுக்கிரன், புதன், சூரியன் இருந்துட்டு உங்களை ஜெம் பண்ணி பறக்க வைக்கும் அந்த மாதிரி அமைப்பு காட்டுது. வந்துட்டு இராணுவப்பட மிலிட்ரி போலீஸ் துறை காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இடம் மாற்றம், பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். பெரும்பாலும் உள்ளவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் பாதி பேர் இருப்பாங்க. நிச்சயமாக நடக்கும். உங்களுக்கு அப்பா அம்மா வழியில் உதவிக்கரங்கள் நீட்டும். நல்லதே நடக்கும் இன்றைக்கு. உங்களுக்கு இன்றைக்கு நல்ல முன்னேற்றம் காட்டும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சனீஸ்வர பகவான். சனீஸ்வர பகவான் நீங்கள் இன்றைக்கி வழிபடுங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும்.
விசாகம் நாலாம் பாகம் அனுசம் கேட்டை அஞ்சாம் இடத்தில் குரு இருந்து உங்களை ஒரு 100 அடி உயரத்தில் உங்களை கொண்டு வச்சிருக்கிறார். இன்னைக்கு அதாவது தொழிலில் இருந்த கடன் சுமை எல்லாம் குறைஞ்சு கடன் பிரச்சனை எல்லாம் விலகி உங்களை நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு கொண்டு போய் உங்களை வைப்பார். இன்றைய தினம் எந்த முயற்சி எடுத்திருந்தாலும் வெற்றி பெறும். தொழில் ரீதியான மாற்றம் பண வரவு உண்டு. கேட்ட இடத்தில் கிடைக்கும், உதவிக்கரம் கிடைக்கும், புருஷ மனைவிக்குள்ள நல்ல ஒற்றுமை கிடைக்கும், பிள்ளைங்கள் வழியில் நல்ல படிப்பு உயர்வு உத்தியோகம் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடக்கும். இன்றைக்கு நன்மையே அதிகமாக நடக்கக்கூடியது உங்களுக்கு தான். இன்றைக்கு வழிபட வேண்டிய தெய்வம் முருகக் கடவுள். மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்றாம் பாகம் 7.5 பிடியிலிருந்து பாடா படுத்தி எடுத்துட்டு இருக்குது. கடைசி காலகட்டம் என்ன தொட்டாலும் தோல்வி, என்ன தொட்டாலும் தோல்வி, என்னடான்னு நினச்சிட்டு யோசனை பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்களுக்கு வந்துட்டு படிப்படி படிப்படியான முன்னேற்றங்கள் உங்களை தேடி நெருங்கி வந்துட்டு இருக்குது. கவலையே விடுங்க. எந்த முயற்சி எடுத்திருந்தாலும் வெற்றி பெற வேண்டிய காலகட்டம் நெருங்கிட்டு இருக்குது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சனீஸ்வர பகவான். உத்திராடன் 2ஆம் பாகம் 3ஆம் பாகம் 4ஆம் பாகம் அவிட்டம் திருவோண நட்சத்திரம். நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஜெம்ம சனியில் இருக்கிறீ. ஜெம்ம சனியின் பிடியிலிருந்து தத்தளிச்சுட்டு இருக்கிறீ. பிள்ளைங்கள் வழியில் மருத்துவ செலவு, தொழில் வழியில் போட்டி, இடம் மாற்றம், விருப்பம் விரும்பாத இடம் மாற்றம், அக்கம் பக்கத்தில் பிரச்சனைகள், போலீஸ் கேஸுகள் எல்லாம் இருந்துட்டு சுற்றி வந்துட்டு இருக்குது. கவலையே படாதீங்க, எல்லாமே தவிடுபொடியாக போயிடும் இன்னும் கொஞ்சம் நாளில். இன்றைக்கி நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சனீஸ்வர பகவார். உங்கள் ராசிநாதன் பூரட்டாதி சதயம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 2ல் குரு பணமாக கொட்டும், பணமாக கொட்டிகிட்டு இருக்குது. எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் யோசனை பண்ணிகிட்டு இருக்கிறீ. அதே மாதிரி செலவும் வரும். இடம் வாங்குங்க, வீடு கட்டுங்க, அந்த அளவுக்கு உங்களுக்கு பணம் வரும். வீண் செலவு பண்ணாத, விரயத்தில் சனிபவம் உட்காந்துருக்கிறதுனால கண்ணா பின்னமான அனாவசிய செலவுகள் நிறைய வரும். உஷாராக இருங்க, வீடு கட்டுங்க, இடம் வாங்கி வீடு கட்டுங்க, பிள்ளைகள் திருமணம் போன்ற சுப செலவுகள், வண்டி வாகனம் வாங்குதல் இதெல்லாம் உங்களுக்கு இன்றைக்கு நடக்கும், நல்லதே நடக்கும். நீங்கள் பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள். பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி ராசிநாதன் ராசியிலே வலு பெற்றிருக்கிறார். ஞான பலத்தில் இருக்கிறீ. எந்த முயற்சி எடுத்திருந்தாலும் வெற்றி பெறும். 2ல் ராகு இருந்துட்டு பணத்தை அள்ளி கொட்டுவார். ஆனால் கொஞ்சம் மருத்துவ செலவு மட்டும் வரும். மருத்துவ செலவு மட்டும் உண்டு, அதை மட்டும் பார்த்துக்கணும். ஆனால் பணம் நிறைய வரும். இடம் மாற்றம் உண்டு, விரும்பின இடத்துக்கு இடம் மாற்றம், சிங்கப்பூர் மலேசியா, தொழில் ரீதியான பிஸ்னஸ் ரீதியான பயணம் அப்பப்போ ஏற்படும். போயிட்டு வாங்க. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் குரு வழிபாடு தட்சிணாமூர்த்தி. 12 ராசிக்குண்டான நட்சத்திர பலனை பார்த்தோம். மீண்டும் நாளை உங்களை சந்திக்கிறேன். நான் உங்களது சுவாமிஜி முகுந்தன். நன்றி, வணக்கம்.